அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களுக்கு மற்றும் ஒரு பாடத்துல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. காலை வணக்கங்கள். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்க கடந்த சில வகுப்புகள்ல, சித்திர பாட வகுப்புகள்ல வந்து ஜிசிஇ ஓலெவல்ல ஃபைனல் எக்ஸாம்ல நடந்த பாஸ் பேப்பர்களை செஞ்சு கொண்டு வாரம். 2016 செஞ்சம், 17 செஞ்சம், 18 செஞ்சம், அந்த தொடர்ல இன்னைக்கு நாங்க 19வது ஆண்டு பேப்பரை நாங்க பார்க்க போறோம். ரைட். அப்ப தயவு செய்து மாணவர்களே, எல்லாரும் உங்களுடைய பாஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் விளக்கப்படுத்துகின்ற பொழுது மேலதிகமான விளக்கங்களை நீங்க பென்சிலால நோட் பண்ணி கொள்ளலாம். பாஸ் பேப்பர் இல்லாதவர்கள் நீங்க வந்து உங்களுடைய நோட்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கொண்டு இன்றைக்கு திகதி எடுத்து 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் போட்டு இலக்கங்களை போடுங்க. வினா இலக்கங்களை போட்டு அதுக்குரிய விடைகளை நோட் பண்ணுங்க. பிறகு நீங்க செல்ஃபா சுய கற்றல ஈடுபடுகின்ற பொழுது அந்த வினாக்களை வாசிச்சு விடைகளை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். சரிதனே, நான் வளமையாகவே வகுப்புல சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு தாரக மந்திரம் என்னென்று சொன்னா, ஓலவெல்ல 3 பகுதிகள் இருக்குது. அதுல பார்ட் 1 40 வினாக்கள் தான், அதுவும் பல் தேர்வு வினாவாக காணப்படுறது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆயிருக்குது. இலகுவான முறையில மார்க்ஸ்களை பெற்றுக்கொள்றதுக்கு அது ஒரு காரணமாக அமையுது. அதனால நான் சொல்றது என்னன்னா, 40 மார்க்ஸ் பார்ட் 1ல வந்து 40 புள்ளி தானே. அப்ப நீங்க 40 மார்க்ஸை மட்டுமே என்ன செய்யுங்கன்னா டார்கெட் பண்ணுங்க. நீங்க பகுதி பகுதியா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க டார்கெட் பண்ணி எடுத்துக்கொண்டே போகலாம். ஆகவே நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன், இந்த விஷயத்துல நீங்க கவனம் எடுங்க. குறிப்பாக இந்த பேப்பரை செய்ததாக இருந்தால் உங்களுக்கு வந்து பூரணமான நோட்ஸ் தொடர்பான, படங்கள் தொடர்பான அறிவு இருக்க வேணும். நாங்க தரம் 9ல இருந்து ஓலெவல் வரைக்கும் படிக்கின்ற ஆர்ட் தியரி பாடம், என்ன கோட்பாடுகளோடு தொடர்பட்ட பாடங்கள் இருக்கின்ற படங்கள், அதோட வருகின்ற அந்த படங்களோட நீங்க ஒப்பிட்டு படிச்சீங்க என்று சொன்னா, அந்த படங்கள் தொடர்பான அறிமுகம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா, என்ன அறிமுகம் இருக்கணும், அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு அது என்ன கலை படைப்புன்னு தெரியணும். அதாவது அது ஓவியமா, அது ஒரு சிற்பமா, அது ஒரு கட்டட கலையான்னு சொல்லி நீங்க இனங்காண தெரிய வேணும். அதோடைய பெயரை இனங்காண தெரிய வேணும். அடுத்தது, அதோடைய படைப்பாளி, அந்த கலை படைப்பை உருவாக்கியவர் யார், அந்த படைப்பு சார்ந்து நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த படைப்பு தோன்றிய கால பகுதி, ஏன்னா 100வது ஆண்டு, இதோடு தொடர்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். அடுத்தது, அந்த படைப்பு எந்த ஊடகத்தை, மீடியாவை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது, என்ன ஸ்டைலிஷ் பாணியை பின்பற்றி அது வடிவமைக்கப்பட்டிருக்குது, என்ன மரபுகள் அதுல பேணப்படுது, இதை பற்றி என்ன விமர்சனம் ரீதியா சொல்லலாம், ஒழுங்கமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சில விஷயங்களை நீங்க அறிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, பொதுவாக இந்த பகுதியில ஈஸியான முறையில டார்கெட் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ்களை எடுத்துக்கொள்ள முடியும். சரிதானே? ரைட். அப்ப நாங்க பாடத்துக்கு நேரடியாக போகலாம். இன்றைக்கு சித்திரக்கலை பாடத்துல பகுதி 1ல 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை நாங்க பார்க்க போறோம். அதோடு தொடர்பட்ட மேலதிக விஷயங்களை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போறேன். ஆகவே உங்களுடைய இலக்கம் வந்து 43. சரிதானே? ரைட். முதலாவது நாங்க வினாக்கு போகலாம். அன்பார்ந்த மாணவர்களே, முதல்ல வினாபத்திரத்தை நீங்க தெளிவா வாசிக்கணும். டென்ஷன் இல்லாம, அவசரம் இல்லாம, பதட்டம் இல்லாம தெளிவா நீங்க வாசிங்க. எப்பயுமே உங்களோட கையில வந்து எம்சிக்யூ பேப்பர் செய்கின்ற பொழுது இருக்க வேண்டிய ஒரு சாதனம் தான் பென்சில். ரைட். அப்ப பென்சிலால தான் நீங்க மிக வாசிச்சு கொண்டு போகல. முதலாவது கடகண்டு எல்லாத்தையுமே ஆழமா வாசிங்க. அதாவது முழு பதிப்புடைமை உரியது, என முழு பதிப்புடைமை உடையதுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருந்து முழுசா நீங்க வாசிக்க வேணும். தெளிவா அவதானமா வாசிங்க. வாசிக்கின்ற பொழுதே சில வினாக்கள் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான வினாக்களா இருக்கும், அதை நீங்க மார்க் பண்ணி கொண்டு போகலாம். டிரெக்டா உங்களுக்கு ஷுவ பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்ப முதல்ல நீங்க அதுக்கு தெளிவா ஆன்சர் பண்ணதுக்கு பிறகு தெரியாத கேள்விகளை பத்தி நீங்க மெனக்கெடலாம். சரிதானே? நீங்க பென்சிலால் எழுதுனதுக்கு பிறகு சம்டைம் பிழையாக இருந்தா கூட நீங்க அழிச்சிட்டு நீங்க பேனையில் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க ஃபைனல் பண்ணதுக்கு பிறகு நீங்க கட்டாயம் பென்சிலால இருக்காம பேனையால் எழுதி கொள்றது சிறப்பாக இருக்கும். சரிதானே? ரைட். ஓகே, இப்ப பாருங்க. முதலாவது, இசுரமுனிய விஹாரை கலைப்படைப்போடு தொடர்புபட்ட ஒரு படம். அப்ப 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்து இந்த படத்தை வச்சுக்கொண்டுதான் வினாக்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் நீங்க பாஸ் பேப்பர் செய்த பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பரிச்சயம் தெரியும். 2016ஆம் ஆண்டு வினாவுலையும் முதலாவது படமே வந்து இசுரமுனிய விஹாரை கலைப்படைப்போடு தொடர்புபட்ட படமா தான் இருந்தது. இசுரமுனிய தொடர்பான ஒரு பொதுவான ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு தாரன். அதுக்கு பிறகு நீங்களாகவே விடைகளை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தை நல்லா பாருங்க. இந்த படத்தை பார்த்த தோணி உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய கலை வரலாற்றுல அனுராதபுர காலத்துல உள்ள மிக முக்கியமான ஒரு கட்டடக்கலை அம்சம் சார்ந்த சிற்பக்கலை காணப்படுகின்ற ஒரு இடமாக நாங்க இந்த இசுரமுனிய விகாரையும் அங்க காணப்படுகின்ற செதுக்கல்களையும் பார்க்க முடியும். இதுவும் அனுராதபுர காலத்துக்குரியது.
தானே. இதுக்கு பக்கத்துல ரன்மஸ் இங்கே பூங்கா தெற்கே அமைஞ்சிருக்குது. தேவநம்பிய திசனால் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. தேவநம்பிய திசனால் அமைக்கப்பட்ட திசாவாவிக்கு முன்னாலே இது காணப்படுது. அப்ப இங்க உள்ள கலைப்படைப்புகள் எல்லாமே வந்து அனுராதபுர காலத்தை சேர்ந்த கிறிஸ்துவுக்கு பின் 3 to 7 centuries வரையான காலப்பகுதிக்கு உட்பட்ட கலையம்சங்களாக இருக்கலாம் என்று கருதப்படுது. அப்ப மகிந்த தேரரோட குருத்துவம் பெற்ற அரிட்ட குமாரனுக்கும் அவனுடைய 500 பேருக்காக வேண்டியும் இந்த இடம் வந்து அரசனால் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதாக கிறிஸ்துவுக்கு முன் 3 centuries வழங்கப்பட்டதாக மகாவம்சம் சொல்லுது. இங்க காணப்படுகின்ற மிக முக்கியமான சிற்பங்கள் எங்களுடைய சித்திரக்கலை பாடத்துல பொருத்தமாக நாங்க ஆராய வேண்டும். இதுல பாறை சரி உள்ள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மிருக உருவங்களோடு தொடர்பட்ட அந்த செதுக்கள் காணப்படுது. அந்த நீர்த்தடாகத்தை அண்டிய பகுதியில காணப்படுகின்ற நீராடும் யானைகள், அதுக்கு சற்று மேலாக பாறை சரிவுல காணப்படுகின்ற மனித உருவமும் குதிரை தலையும் சொல்லக்கூடிய சிற்பம், இது ரெண்டுமே 6-7 centuries பல்லவக்கலை சம்பிரதாயத்தை வெளிப்படுத்துவதாகவும் ஏதோ ஒரு வகையில மிருக உருவங்களோடு தொடர்பட்ட ஒரு சிற்பமாக அரைப்புடைப்பு சார்ந்து பேசப்படுகின்ற கட்பாரி ஊடகமாக கொண்ட சிற்பங்களாக நாங்க பாக்குறோம். இதுவல்லாம இங்க அருகே காணப்படுகின்ற ரன்மஸ் உயன பூங்காவளிந்து அகழ்ந்திருக்கப்பட்ட காதலர் சோடி அரச குடும்பம் போன்ற சிற்பங்கள் கற்களை தகடுகளாக செதுக்கி அதில் அரைப்புடைப்பாக தாழ்புடைப்பாக செதுக்கப்பட்டிருக்குது. அரச குடும்பம் ராயல் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அந்த சிற்பத்தை நாங்க பார்க்கலாம். பெம்பத்தும் என்று சொல்லக்கூடிய அந்த காதலர்கள் என லவர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சிற்பத்தை நாங்க எடுக்கலாம். இதெல்லாம் குப்தகலை சம்பிரதாயத்தை வெளிப்படுத்தி 4-5 centuries காலத்துல கருங்கலை ஊடகமாக கொண்டு புடைப்பு நுட்பத்துல பேசப்படுகின்ற மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட். இப்ப நாங்க வினாக்களுக்கு வருவோம். இந்த வினாவை முதலாவது வாசிங்க பிள்ளைகள். இந்த வினாவை வாசிச்ச பிறகு அதுல இருந்து வருகின்ற வினாக்களுக்கு நீங்க முதலாவது நான் படிப்பிச்ச பகுதியில இருந்து நீங்களே விடையெடுத்துக் கொள்ள முடியும். பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் 3 centuries தேவநம்பிய திசமணனால் நிர்மாணிக்கப்பட்ட இது அந்த படப்பை அந்த படைப்பை வச்சுக்கொண்டு அந்த படத்தை வச்சுக்கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும், விடையளிக்கணும். அப்ப என்ன விடையாக இருக்கும், இசிறுமுனைய விகாரை எனப்படும். அப்ப இலகுவான வினா, இவ்விகாரை அதில் காணப்படும் செதுக்கல்களும் அனுராதபுர காலத்துக்கு உரியவை, ரைட். நான் ஏற்கனவே சொன்னேன் அனுராதபுர கால கலைப்படைப்புகள்ல குறிப்பாக லௌகீகம் சார்ந்த இந்த உலகியலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த கலைப்படைப்புகள் அங்கே அதிகமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதால தான் நாங்கள் வந்து லௌகீகம் சார்ந்த கலைப்படைப்புகள்னு சொல்றோம். அதே நேரத்தில் வந்து அது அட்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8 வழிபாட்டு இடங்கள்ல மிக முக்கியமான ஒரு பழைய முதல் அமைக்கப்பட்ட ஒரு பௌத்த விகாரையாகவும் அது காணப்படுதுங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதுக்கு நாங்கள் வந்து இசுரமுனிய விகாரை மட்டும் சொல்லையில மேகக்கிரி விகாரின்னு சொல்லி இன்னும் ஒரு பெயர் காணப்படுது, ரைட். அப்ப இசுரமுனிய சம்பந்தமான தனி பாடம் நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன், அதை பாதுகாக்க இன்னும் டீட்டெயில்ஸை நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு காணப்படும் சதுர வடிவமான கட்டகடுகளை செதுக்கலானது காதலர் சோடி செதுக்கல் மூலம் குப்தக்கலை பண்புகள் சித்தரிக்கப்படுவதாக கருதப்படுகிறது. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க குப்தக்கலை சம்பிரதாயத்தை தழுவியதாக காணப்படுகின்ற மனித உருவங்களோடு மட்டும் வரைந்து கொள்ளுகின்ற சிற்பங்களாக நாங்கள் ரெண்டு எடுக்கலாம். ஒன்று அரச குடும்பம் என்று சொல்லக்கூடிய சிற்பம், இது வந்து ஒரு அரைவட்டமான வடிவமாக அல்லது முக்கோண வடிவமான சாயல்ல காணப்படுகின்ற கட்டகடுகள்ல செதுக்கப்பட்டிருக்குது. சதுரமான கட்டகடுகள் வடிவமாக செதுக்கப்பட்டிருப்பது காதலர் சோடின்னு சொல்லக்கூடிய சிற்பமாக கருதப்படுது, ரைட். அப்ப இது உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சரிதானே, அடுத்த வினாவுக்கு நாங்கள் போகலாம் நினைக்கிறேன் பிள்ளைகளே, ரைட். இங்குள்ள பாறை செதுக்களிடையே நீராடும் யானைகள், சரிதானே, போர் வீரனும் குதிரை தலையும் என்பன மிக உன்னதமான படைப்புகள் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன பாறை சரிவுகள்ல காணப்படுகின்ற சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிற்பங்கள், ஒன்று நீர்த்தடாகத்தோடையே அண்டிய பகுதிகளில் செதுக்கப்பட்டிருக்கிற நீராடும் யானைகள், என அடுத்தது அதுக்கு மேலால அமைக்கப்பட்டிருக்கிற போர் வீரனும் குதிரை தலையும் அல்லது குதிரை தலையும் மனித உருவமும் எப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். சரிதானே, இந்த சிற்பத்தை பத்தி தான் இதுல கேட்கப்பட்டிருக்குது. அடுத்த வினா, இச்சதுக்கள் குப்தக்கலை மரபும் பல்லவர் கலை மரபும் தழுவி காணப்படுகிறது. அப்ப இந்த வினா உங்களுக்கு கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். 5 வினாக்களும் இலகுவான வினாக்கள், ரைட். இப்ப இங்க காணப்படுகின்ற படைப்புகள் சார்ந்து நான் கொஞ்சம் விரிவாக பேச போறேன். அப்ப இதுல தெரியாதாக்களும் இருப்பீங்க, அதனால அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அன்பார்ந்த மாணவர்களே, இசுரமுனிய விகாரை யாரால் அமைக்கப்பட்டது, தேவநம்பி திசனால் அமைக்கப்பட்டது, சரிதானே. அங்க அகழ்ந்திருக்கப்பட்ட 4 சிற்பங்கள்ல முதலாவது இந்த இருக்குது காதலர் சோடி.
ரைட். நான் உங்க அம்புக்குறி மூலம் காட்டுறேன். இந்த காதலர் சோடி சிலையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கருங்கல்லை ஊடகமாக கொண்டு, அதாவது கருங்கல்லை தகடாக்கி சதுர வடிவமான பரப்புல அந்த உருவ அமைப்பு செதுக்கப்பட்டிருக்குது. இது குப்த சம்பிரதாயத்தை வெளிப்படுத்தி காணப்படுது. 4-5 நூற்றாண்டுக்குரியதாக சொல்லப்படுது. இதை ரன்மஸ் உயர பூங்காவில் இருந்து அகந்தெடுத்திருக்கிறாங்க. பார்த்த தோணை உங்களுக்கு என்ன தெரியும், அதுல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு காதல் உணர்வை, ஒரு லௌகிகத்தன்மையை வெளிப்படுத்துதல். அப்ப இதை வச்சுக்கொண்டு பேராசிரியர் பரணவித்தான், உங்களுக்கு தெரியும் ஒரு ஆய்வாளர், அதே மற்றும் ஒரு பேராசிரியர் தொல்லியல் தொடர்பான ஆய்வாளர் சொல்றாரு, இது வந்து சாலியகுமாரனும் அசோகமாலா என்று சொல்லக்கூடிய சிங்கள இலக்கியங்கள்ல வரக்கூடிய கதையாடல் ஒன்று அவர் சொல்றார். ரைட், சாலியகுமாரனும் அசோகமாலாவும். அப்ப இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இது பிரபலியமான ஒரு கருத்து. இது வந்து வினாக்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். இதுல பாதுகளாக ஆணுடைய உடல் அங்க லட்சணங்களை பாருங்க, ஒரு வீரமான ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆணுக்குரிய அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது. பெண்ணுடைய நாணம், லாவண்யம், அழகு, லலித்திய தன்மை செதுக்கப்பட்டிருக்கிறது, மென்மை தன்மை. இதை வச்சு கொண்டு இவர் சொல்லுவாரு, அதாவது எங்களுடைய ஆனந்த குமார சுவாமி இது சிவன் பார்வதி தான். ஏண்டா சிவன் போல அவன் பூநூல் அணிந்திருக்கின்றான், பின்னால ஒரு திருவாசி அலங்காரம் போல காணப்படுது. இது பார்வதி சிலைக்குரிய அங்க லட்சணங்கள் வெளிப்படுத்தப்படுது. இந்த கைகள்ல காட்டப்படுகின்ற முத்திரைகளை பாருங்க, பரதநாட்டியத்துல வருகின்ற முத்திரைகளாக என்னன்னு சொல்லி சொன்னா, பெண் வந்து அர்த்தபதாகம் இந்த முத்திரையை வச்சு கொண்டிருக்கிறார். ஆண் வந்து சூசின்னு சொல்லக்கூடிய முத்திரையை காட்டுவதாக சொல்லப்படுது. அதோட உடலுடைய ஆடைகள் மிக அற்புதமாக குப்தக்கலை சம்பிரதாயத்தை வெளிப்படுத்தி காணப்படுது. மஞ்சுஸ்ரீ போதிசத்துவருடைய வேடம் சில அறிஞர்கள் சொல்றாங்க. எக்ஸிபி பெல் சொல்லுவாரு, போர் வீரன் ஒருவன் போருக்கு சென்ற பிறகு தன்னுடைய காதலியோட மனைவியோட சேர்ந்திருக்கிற சந்தர்ப்பம் உண்டு. இது எப்படியாக இருந்தாலும் ஒப்பற்ற மென்மையான தன்மையில இயல்பான தளத்துக்கு ஏத்தாப்புல சந்தத்தோட அந்த அதாவது கற்கருங்கல்லை கருங்கல்லை ஊடகமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிற அந்த அரைப்புடைப்பு நுட்பம் அழகாக பேசப்படுது. இதை ஒத்த சில இந்தியாவுள்ள நாகராஜா அவனது மனைவியும் சொல்லக்கூடிய சிற்பம் அஜந்தா குகையில காணப்படுவதாக சொல்லப்படுது. இது தவிர இன்னும் ஒரு சிலை இருக்கு, இந்த இருக்குது, நான் இங்க அம்புக்குறி காட்டு பாருங்க. அரச குடும்பம் இதும் வந்து அகண்டெடுக்கப்பட்டது. நடுவுல இருப்பவர் வந்து துட்ட கைமுன் அரசன் என்றும், பக்கத்துல இருக்கின்றவர் அந்த கைகளை வந்து பரதுக்க துக்கித்தன் சொல்லக்கூடிய பணிவான தன்மையில் இருப்பவர் வந்து சாலிய குமாரன் என்றும், ரைட், இது வந்து அந்த புறத்துல இருக்கிற காட்சின்னு சொல்லியும் சில அறிஞர்கள் சொல்றாங்க. பேராசிரியர் பரணவித்தான சொல்லுவாரு, பக்கத்துல இருப்பவர் சாலிய குமாரனும் அசோகமாலாம் ரெண்டு பேரும் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தி துட்டக்கைமுன் அரசன்ட்ட காதல் திருமணத்துக்கு அனுமதி கேட்கிற காட்சின்னு சொல்லி சொல்றாங்க. எது எப்படியோ அரைவட்டமான கட்டகடுகளை உருவாக்கி சிறப்பான முறையில நடுவுல அரச தோரணையில மகாராஜ லீலாசன முறையில வந்து அவர் அமர்ந்திருக்கிறார். வலது பக்கத்துல கைய நெஞ்சு மீது கட்டி இருக்கிற ஒரு ஆண் உருவம் காட்டப்பட்டிருக்குது. மத்திய தளத்துல வந்து இருக்கிற உருவத்தை சுற்றி சாமர வீசுகின்ற தோழிகள் காட்டப்பட்டிருக்குது. ரைட், ஆகவே இந்த உணர்வு பூர்வமான சிற்பமாக இது கருதப்படுது. ரைட், 4 அடி நீளமுடைய அரைவட்ட கட்டகடுகள்ல அரைப்புடைப்பு சார்ந்து தாழ் புடைப்பாக குடிஞ்சி செதுக்கப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். அப்ப இந்த சிற்பமும் உங்களுக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா இதோட சம்பந்தப்பட்டதால நான் உங்களுக்கு டீப்பா சில விஷயங்களை தொட்டு காட்டி கொண்டு போறேன். சரிதானே? ரைட், அன்பார்ந்த மாணவர்களே, மற்றும் ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். அடுத்த விஷயத்தை நாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னா, பாறை சரிவுகள் இருக்கிற சிற்பம். இங்க பாருங்க, நான் இந்த பக்கத்துல காட்டிருக்கிறேன் அம்புக்குறியாக. இது இசுரமுனிய அந்த குளத்தோடையே பாறை சுவரில் அமைக்கப்பட்டிருக்கிற மனிதனும் குதிரை தலையும் சொல்லக்கூடிய சிற்பம் உண்டு. ரைட், அந்த ஆணுடலை பார்த்தீங்கன்னு சொன்னா மகாராஜ லீலாசனத்துல அமைப்புல அவர் ஒய்யாரமாக இருப்பது போலவும், அவர் அரசன்னு சொல்ல முடியாது, ஏன்டா ஆபரணங்கள் ஆடைகள் அலங்காரங்கள் மிக குறைவா இருக்குது. சிலர் வந்து சொல்றாங்க வந்து இது வந்து ஒரு போர் வீரன் தான், போருக்கு சென்று விட்டு இளைப்பாறுகிற காட்சி. ஏன்டா அவன் கையில பாருங்க, குதிரை கட்டப்பட்ட அந்த கயிறு காட்டப்பட்டிருக்குது, இளைப்பாறுகிற சம்பவம் என்று சொல்லி சிபி பெல் சொல்லுவாரு. ஆனால் பேராசிரியர் பரணவித்தான வந்து சொல்லுவாரு, இது அக்கினி பர்ஜன்யன் சொல்லக்கூடிய குறியீட்டு வடிவத்துல காட்டப்பட்டிருக்குது. என மனிதனும் குதிரையும் வந்து நீரையும், அதாவது மலைக்கு அதிபதியான பர்ஜன்யவையும், அக்கினின் சொல்லக்கூடிய சூரியனுக்கு நிகராக சொல்லப்படுவதாக, மலைக்கு மனிதனும் அதிபதியாக இருப்பதாகவும், வர்ண பகவான் சொல்லக்கூடிய மின்னல் முகில்களை தழுவியதாக குதிரை காட்டப்பட்டிருப்பதாக அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்தையும் நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிதானே? ஆனால் பாறையிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அரைப்புடைப்பாக அந்த சிற்பம் தள்ளி காட்டப்பட்டிருக்குது, செதுக்கப்பட்டிருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது தவிர இங்க காட்டப்பட்டிருக்கிற இந்த இதை பாருங்க, சிற்பத்தை பாறை சரிவுட அடிப்பகுதியில வந்து நீராடும் யானைகள். ஏன்னா
இதும் வந்து ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுக்குரிய பல்லவ சம்பிரதாயத்தை தழுவி காட்டப்பட்டிருக்கிறது. குடும்பத்தோட குதூகலமாக என்ன செய்தன்னு சொன்னா, நீராடுகின்ற யானைகள் எல்லாம் அங்கே வந்து நீராடுவதை போல, அங்கே தும்பிக்கைகள் அசைப்பது போல, அதே போல பிளிருகின்ற தன்மை போல செதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுவும் ஒரு அரைப்பிடிப்பாக ஃபோர்ட் ஷாட்டிங் சொல்லக்கூடிய முற்குறுக்கம் சார்ந்து இந்த சிற்பம் பேசப்படுது. இதுவல்லாம இந்த சிற்பத்தை ஒத்ததாக இந்தியாவுல மகாமல்லபுரம் மாமல்லபுர சிற்பத்தை நினைவுபடுத்துறதாக இது சொல்லப்படுது. அப்ப இது சம்பந்தமான ஒரு பொதுவான அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அன்பார்ந்த மாணவர்களை, சிறுமுனிய விகாரை தொடர்பாக ஏதாவது ஒரு வினாக்கள் உங்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ரைட், ஓகே. இப்ப நாங்க பார்க்கலாம் அடுத்த பகுதி. அடுத்த பகுதி என்ன? ஆறு தொடக்கம் பத்து வரையான வினாக்களுக்கு சுருக்கமான விடை எழுதுக. அப்ப இதுல ஷார்ட் ஆன்சர் தான், மிக சுருக்கமாக தான் என்ன செய்யணும், நீங்க விடை எழுத வேணும். கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் டிரெக்டான ஆன்சர் நீங்க என்ன செய்யணும், கொடுக்க வேணும். அப்ப நீங்க அதுக்கு எப்படி கொடுப்பீங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, சரியா பிள்ளைகள், வினாக்கள் நல்லா தெளிவா வாசிங்க. இந்த கேள்விக்கு டிரெக்டான விடையை நீங்க பென்சில் அலறிக்கொள்ளுங்க. பிறகு ஃபைனல் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, பேனை அலறிக்கொள்ள முடியும். ரைட், வினாக்கள் நாங்கள் வாசித்தோம். ஆறு தொடக்கம் பத்து வரையான வினாக்களுக்கு சுருக்கமான விடை எழுதுக. சேனாத்தி லங்கார என்ற அமைச்சரின் வழிகாட்டலில் கம்பலை லங்கா திலக்க விகாரை நிர்மாணிக்கப்பட்ட கட்டட கலைஞர் யார்? அப்ப கலைஞரை கட்டியிருக்குது யார் என்று சொன்னா, ஸ்தபதிராயர். ஸ்தபதிராயர் சொல்லக்கூடிய கட்டிட கலைஞர் இங்க உள்ள கட்டிடங்களை செதுக்கி வடிவமைச்சதாக நாங்கள் சொல்லப்படுது. அதாவது இங்க உள்ள கலை வேலைப்பாடுகளை செய்தவர் வந்து தென்னிந்திய சிற்பியாக கட்டிட கலைஞராக கருதப்படுறார். அடுத்தது கே கனக சபாபதி என்ற கலைஞரால் படைக்கப்பட்ட கோழி சண்டை, அல்லது சேவட் சண்டைனும் சொல்லலாம் எனும் ஓவியம் எந்த கலை மரபை வெளிப்படுத்துகிறது? அவர் என்ன மரபை தழுவி வரைஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, கியூபிசம் சொல்லக்கூடிய கேத்திர கணிதவாதம். அதுக்கு நாங்க கனவடிவாதம்னு சொல்றோம். நீங்க பிகாசோ படிக்கின்ற பொழுது இதை பத்தி டீப்பா படிச்சிருப்பீங்க. நீங்க உயர்தளத்துல இன்னும் கொஞ்சம் விரிவா படிக்கலாம். கனவடிவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்குது, நவீன ஓவிய பண்பு. எல்லா பொருட்களையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கேத்திர கணிதங்களுடைய உருவங்களாக வரைகின்ற ஒரு அமைப்பை நாங்க சொல்லுவோம். சரிதானே? அடுத்த வினா, 43 உங்களுக்கு தெரியும், 43 குரூப்ஸ். 1943 லைனல் வென் தலைமையில உருவாக்கப்பட்டது. ஹரிபீரிசை செயலாளராக கொண்டு 10 கலைஞர்கள் ஆரம்ப காலத்துல அங்க துவச்சு கொண்டிருந்தாங்க. அதுல அந்த குழுவை சித்தரிக்கின்ற அந்த குழுவை ஒரு கேலி சித்திரமாக, ஒரு கார்ட்டூன் ஆர்ட்டாக ஒரு கலைஞர் வரைஞ்சிருக்கிறார். அந்த குழுமத்துல உள்ள ஒரு கலைஞர், அந்த கலைஞருடைய பேர் தான் அஃப்ரிகோலட். அப்ப இந்த வினாவும் அடிக்கடி வருகின்ற ஒரு வினாவாக இருக்குது. பாஸ் பேப்பரை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். அடுத்த பகுதிக்கு நாங்க போகலாம். இலங்கையின் சமூக பின்னணியை சித்தரிக்கும் விதத்திலான கிறிஸ்தவ சமய நிகழ்வுகளில் கண்டியில் அமைந்துள்ள எந்த தேவாலயத்தில் வரையப்பட்டுள்ளது? ஒருத்தரும் இலங்கையுடைய சமூக பின்னணியாக, இலங்கையுடைய கலாசார மக்களுடைய வாழ்வியலை போல உருவ பேதங்களோட கிறிஸ்தவ சமயத்தை, அதாவது மேற்கேத்தைய பைபிள்ல வரக்கூடிய சிந்தனைகளை இலங்கைக்குரிய கலைப்பாணியில ஒரு ஆராதனை மண்டபத்துல வந்து ஓவியமாக வரையப்பட்டிருக்குது. குறிப்பாக கண்டி திருநிட்டி காலேஜ் திருத்துவ கல்லூரி, உங்களுக்கு தெரியும் கண்டியில இருக்குது, அதுல உள்ள அந்த செப்பல் ஆராதனை மண்டபத்துல அந்த தேவாலயத்துல வரையப்பட்டிருக்குது. இதை வரைஞ்சவர் யாரு? டேவிட் பெயிண்டர். என்ன? டேவிட் பெயிண்டர். கண்டிய மத்திய கண்டிய ஓவிய பாரம்பரியத்துக்குரிய ஓவியங்களை கொண்ட மெதவல விகாரையானது எந்த விகாரை தொகுதிக்குள் அடக்கப்படுகிறது? உனக்கு தெரியும் இலங்கையில கண்டிய காலத்துல உள்ள கட்டடக்கலை அம்சங்களை நாங்க மூன்று விதமாக பார்த்தோம். ஒன்று சாதாரணமாக நிலத்தில் அமைக்கப்படுகின்ற விகாரைகள், பவுண்டேஷனுக்கு மேல அமைக்கிற விகாரைகள். அடுத்ததாக தூண்களை கட்டி அதுக்கு மேல அமைக்கப்படுகின்ற கட்டடங்கள், அதை நாங்க தூண்களின் மேல் ஆலயம் என்று சொல்லுவோம். ரைட், அப்ப மெதவெல டம்பிட்ட விகாரை வந்து தூண்களின் மேல் ஆலயமாக, தூண்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடமாக நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல அன்பார்ந்த மாணவர்களை, இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கணும். இன்னொன்று குகைகளை குடைஞ்சி ஆக்கப்பட்ட விகாரைகளாக நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமா என்ன விகாரையை சொல்லலாம் அதுக்குன்னு சொல்லி சொன்னா, தம்புளில காணப்படுகின்ற ரன்கிரி விகாரைய, தெக்கத்தொரு விகாரையெல்லாம் குகைகளை குடைஞ்சி ஆக்கப்பட்ட ஆலயங்களாக நாங்கள் சொல்லலாம். ரைட், அப்ப உங்களுக்கு இந்த 5 வினாக்கள் 10 வினாக்களுக்கும் இப்ப அழகான முறையில தெளிவான விடைகள் கிடைச்சிருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுவரைக்கும் பார்த்த 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்குரிய படங்களை ஒரு டிஸ்கஸ் பண்ணும். நீங்க சம்டைம் கற்பனையில படிச்சிருப்பீங்க, அந்த படம் எப்படி இருக்க வேண்டிய தெரியாது. அதனால அது சார்ந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு இப்ப நினைவுபடுத்த போறேன். அப்படியாக இருந்தால் நாங்க முதலாவது கேள்வி, அந்த 6வது கேள்வியில பார்த்த வினா எதை தழுவியது? இதுதான் அந்த படம்.
ரைட். முதலாவது காட்டப்பட்டிருக்கிற படம் எதுன்னு சொன்னா லங்கா திலக விஹாரை கருதப்படுது. ரைட். இந்த லங்கா திலக விஹாரையை பற்றி நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, லங்கா திலக விஹாரை வந்து கம்பலை காலத்துல, ரைட், கம்பலை காலத்துல அமைக்கப்பட்ட மிக முக்கியமான விஹாரையாக கருதப்படுது. பன்கல்கலன் சொல்லக்கூடிய கட்பாறை மீது நான்காம் பூனேகபாகு மன்னனுடைய காலத்துல சேனாதி லங்காரன் சொல்லக்கூடிய அமைச்சருடைய ஆலோசனையின் பேர்ல இந்தியாவுல உள்ள ஸ்தபதிராகன்னு சொல்லக்கூடிய கட்டட கலைஞர்தான் இங்க சிற்பங்களை வடிவமைச்சிருக்கிறார், கட்டடங்களை அமைச்சிருக்கிறார். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். இங்க காணப்படுகின்ற என ஓவியங்கள்ல மிக முக்கியமாக சத் சத்தியன் சொல்லக்கூடிய ஏழு வாரண்ட ஓவியம், அதே போல சுவிசி விவேரணன் சொல்லக்கூடிய 24 புத்த சிலைகளுடைய அந்த ஓவியம், சொலமஸ்தானின் சொல்லக்கூடிய 16 புனித ஸ்தலங்களுடைய ஓவியம் இங்க காணப்படுது. இதை தவிர இங்க நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மிக பிரமாண்டமான பெரிய ஒரு வாயில் தோரணம் இங்க காட்டப்பட்டிருக்குது. முன்னால வந்து சிறப்பான ஒரு கண்டியக்கால சந்திரவட்டக்கள் காணப்படும். இதை நீங்க தெரிஞ்சு கொண்டா போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிள்ளைகள், சேவச் சண்டை. சேவச் சண்டை என்று சொல்லக்கூடிய ஓவியம், இந்த சேவச் சண்டை என்று சொல்லக்கூடிய ஓவியம் வந்து இலங்கையில உள்ள மிக முக்கியமான ஒரு ஓவியர் வரைஞ்சிருக்கிறார். ரைட். இவரு கியூபிச பாணியை தழுவித்தான் இந்த ஓவியங்களை வரைகிறத நாங்க பாக்குறோம். அவர் வந்து கென்வஸ் துணில தைல வர்ணத்தை ஊடகமாக கொண்டு, தைல வர்ணம்டா என்ன, ஆயில் பெயிண்ட் என்று சொல்லுவோம், என்ன கே கனக சபாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 20ஆம் நூற்றாண்டுடைய யாழ்ப்பாணத்துல உரும்ராய் பகுதியில வாழ்ந்த ஒரு ஓவியத்தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறார். இவருடைய இன்னும் ஒரு ஓவியம் இருக்குது வந்து வாசிக்கும் பிள்ளை அல்லது படிக்கும் பிள்ளைன்ற ஒரு ஓவியம் என்ன. அப்ப இந்த ஓவியத்தை பாருங்க, சேவச் சண்டைன்ற ஓவியத்தை வந்து தைல வர்ணத்துல கேன்வஸ் துணியில வரையப்பட்டிருக்குது. இதுல சேவலை காட்டுறதுக்கு இருபரிமாண தலங்களுடைய உருவங்களை பயன்படுத்திக்கிறார், பிரகாசமான வர்ணங்களை. அப்ப பிகாசோவுடைய பண்பு இதுல காட்டப்படுது, தடித்த ரேகை அமைப்பு காட்டப்பட்டிருக்குது. சேவலுடைய அந்த கம்பீரம் வந்து கோடுகள் மூலமாக வர்ணப்பேதங்களுடைய காட்டுறதுக்கு முயற்சி செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா முன்னணி பின்னணி மத்திய அணி எல்லாம் கூட மிக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. அவருடைய ஓவியம் தான் இது. அடுத்து நான் சொன்னேன் 43 குழுல அங்கத்துவம் வகிக்கின்ற மிக முக்கியமான ஓவியராக இருக்கிற அஃப்ரிகோலட். ஏன்னா அஃப்ரிகோலட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே செய்தித்தாள்ல ஒரு முன்னோடியான ஒரு கலைஞராக நாங்கள் பார்க்கிறோம். இவர் வந்து த டைம்ஸ் ஆஃப் சிலோன்னு சொல்லக்கூடிய செய்தித்தாளுக்கு 1945ஆம் ஆண்டுல இருந்து ஓவியங்கள் வரைய ஆரம்பிக்கிறார். இவர் 43 குழுல மிக முக்கியமான ஒரு ஓவிய கலைஞரை நாங்கள் பார்க்கிறோம். அதுல 43ல் அங்கத்துவம் வகித்த அந்த 10 கலைஞர்களை தான் கார்ட்டூன் வடிவத்துல பிரதிபலிச்சிருக்கிறார். அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன் டெம்பிட்ட மதவெல டெம்பிட்ட விகாரை தூண்களுக்கு மேல கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக கருதப்படும். கொழும்பு காலத்துல வரையப்பட்ட கண்டியில காணப்படுகின்ற திருநிச்சி காலேஜ் திருத்துவ கல்லூரியில காணப்படுகின்ற ஆராதனை மண்டபத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் இதுல காணப்படுது. 3 ஓவியங்கள் டேவிட் பெயிண்டரால வரையப்பட்டிருக்குது. அதுல வந்து பாருங்க, இந்த பகுதியில காட்டப்படுகின்ற ஓவியம் வந்து புனித பாதங்களை கழுவுதல். ரைட். இங்கால காட்டப்படுகின்ற ஓவியம் நல்ல சமாரியன், குட் செமஸ்டர் என்று சொல்றது. நடுவுல வந்து கல்வாரி மலையில இயேசுநாதரை சிலுவையில் அறைதல்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஓவியமாக காணப்படுது. சரிதான். அப்ப இது வந்து கிறிஸ்தவ கதைகளை தழுவி இலங்கைக்குரிய கலை பண்பாடுகளோட சொல்லப்படுகின்ற ஒரு ஓவியமாக காட்டப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ள வேண்டும். சரிதானே. அப்ப நான் நினைக்கிறேன் இதுல உள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். பிள்ளைகள், இதோட நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். அப்போ இந்த படங்களோடு தொடர்புப்படுத்தி நாங்கள் பார்க்கறதுக்கான காரணம் உங்களுக்கு மனசில் பதிய வேண்டும் என்று தான் நான் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக விளக்கப்படுத்துகிறேன். ரைட். நாங்கள் அடுத்த வினா பகுதிகளுக்கு போகலாம். அடுத்த வினாக்கள் 4 விடைகளில் மிக பொருத்தமான விடையை கோடு அடிக்கிறது தான் உங்களோட சவால். அப்போ 11 தொடக்கம் 15 வரையான வினாக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் 15 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் மிக சரியான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இதுதான் உங்களுடைய சவால். முதலாவது கேள்வி, அதாவது 11வது கேள்வி, அனுராதபுர அபயகிரி விகாரை வளாகத்தில் காணத்தக்க சமாதி புத்த சிலையானது, இந்த வசனத்தை நீங்க முடிக்க வேணும். எப்படி முடிப்பீங்க? ரைட். அதை எப்படி முடிக்கிறேன் நாங்க பார்ப்போம். எல்லா வினாக்களையும் அந்த விடைகளையும் நாங்க வாசிப்போம். அந்த விடைகளை எது பொருத்தமானதுன்னு சொல்லி நாங்க அதுக்கு கீழே கோடடிக்க வேணும். முதலாவது விடையை வாசிப்போம். அது கிறிஸ்து குப்பின் 7ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்டதாகும். இல்ல, அதை நீங்க படிச்சிருக்கிறீங்க அனுராதபுர காலத்துல வந்து, அது வந்து 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுக்குரியது. அப்ப அந்த விடையை நாங்க நிராகரிக்கலாம். சரிதானே.
தியான முத்திரையோடு வீராசன முறையில் காணப்படுகிறது. அப்படியானு கேட்டா அதை ஏற்றுக்கொள்ளலாம். உண்மையிலேயே தியான முத்திரை வீராசனத்துல காட்டப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த விடைகள் பொருத்தமானு நாங்க பார்த்துட்டு வரலாம். மூன்றாவது விட, உடலோடு ஒட்டிய அலைவடிவ ஆடை சுருக்கமாக கொண்டுள்ளது. இல்லை, உடலோடு ஒட்டிய ஆடைகள் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆடையை பிரிச்சு காட்டுறதுக்காக ஒரு கோடு தான் காட்டப்பட்டிருக்கிறது. உடலுக்கும் ஆடைக்கும் சிவராங்கிக்கும் இடையிலான கோடு, அந்த கோட்ல மெல்லிய தனி ரேகை தான் காட்டப்பட்டிருக்கிறது. அலைவடிவமான ரேகை காட்டப்படுவது கண்டிக்கால புத்த சிலைகளுக்கு. ஆகவே இந்த விடையை நாங்கள் நிராகரிக்கலாம். மூன்றாவது விடையும் பிள. நாலாவது, அமராவதி பாரம்பரிய கலை பாணிக்கமே செதுக்கப்பட்டது. இல்லை, இதை நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். குப்த கலை பாணிக்க ஏற்ப செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கலாம். அப்ப நாலாவது விடையை நாங்கள் நிராகரிப்போம். இப்படிதான் பிள்ளைகள், இந்த வினாக்கு நீங்க விடைகளை அளிக்க வேணும். டக் டிக் டுக்னு எடுத்த வாக்களை நீங்க வாசிக்காம அடிக்கிறது இல்லை. பொறுமையாக இருந்து நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, எல்லா கலையும் வாசிச்சு பார்த்துட்டு இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு விடைய செலக்ட் பண்ண போவீங்க. இப்ப இதுக்கான விடையை நாங்கள் கோழிச்சு பார்க்கலாம். ரெண்டாவது விடத்தான் மிக பொருத்தமாக இருக்குது. சரிதானே, ரெண்டாவது விடத்தான் மிக பொருத்தமாக இருக்குது. அடுத்தது, வினாவை வாசிச்சா பிள்ளைகள் வந்து எப்படி வருதுன்னு சொன்னா, புலனறுவையில் காணப்படும் இரண்டாம் சிவன் கோயிலானது. இப்ப நான் டிரெக்டா நான் விடைக்கு போக போறேன். சரிதானே, நாங்க நேரத்தை மெனக்கெடுத்த தேவையில் இதுல. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், புலனறுவை காலத்துல சோழர்களுடைய ஆதிக்கத்தின் செல்வாக்கின் காரணமாக இங்க வந்து சோழ கட்டிடக்கலை பாண்டிய கட்டிடக்கலை சார்ந்த சிற்பங்கள் கட்டடங்கள் வந்து இங்க உருவாக்கப்பட்டது நாங்க அறிகிறோம். அப்படித்தானே, அது உங்களுக்கு தெளிவா தெரியும். நிசங்க மல்லன் போன்றவர்களும் கூட இலங்கையில பொன்னறிவை காலத்துல ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில இங்க அகன்றிருக்கப்பட்ட சிற்பங்களாக இருக்கலாம், கட்டடங்களாக இருக்கலாம், இந்து கலை பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய நிறைய கட்டுமானங்கள் சார்ந்தும் பேசப்படுது. அந்த வகையில நாங்க பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக நாங்க பார்க்கக்கூடிய ஒரு கட்டடமாக நாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னா, ராஜராஜ சோழனால வானவ மாதேவி ஈஸ்வரமுடையாள் என்று சொல்லக்கூடியவருக்காக மனைவிக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடமாக நாங்க பார்க்கறது வந்து இரண்டாம் சிவதேவாலயம். ரைட், அப்ப அதுக்கான விட உங்களுக்கு டிரெக்டாக கிடைச்சிட்டு மூன்றாவது விட. சரிதானே, நான் இந்த படத்தை காட்டுகின்ற பொழுது கொஞ்சம் விளக்கப்படுத்தலாம். அடுத்தது, லியானார்டோ டாவின்சியுடைய ஓவியங்களை பத்தி நீங்க அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. அவருடைய ஓவியங்கள்ல மிக முக்கியமான ஓவியமாக நாங்க பார்க்கப்படக்கூடிய ஒரு ஓவியம் தான் என்னன்னு சொல்லி சொன்னா, லண்டன்ல உள்ள தலைநகர் பிரான்ஸ், பிரான்ஸ்ல உள்ள லூவர் நூதன சாலையில காணப்படுகின்ற பாறைகளில் கண்ணின் சொல்லக்கூடிய ஓவியத்தை நாங்க பார்க்கலாம். பாறைகளோட கண்ணின் சொல்லக்கூடிய ஓவியத்தை நாங்க பார்க்கலாம். அப்ப அது பிரான்ஸ் லூவர் நூதன சாலையில காணப்பட்டிருக்குது. ராக் ஆஃப் த வேர்ஜின் அல்லது ராக் ஆஃப் த மெடோனான்னு சொல்லக்கூடிய பாறைகளில் கண்ணின் சொல்லக்கூடிய அந்த ஓவியம். அடுத்தது, லகூன் சிற்பத்தினால் சித்தரிக்கப்படுவது ஹெலன்டிஸ்டிக் யுக காலத்துக்குரிய கலைப்படைப்புகளாகும். ஹெலன்டிஸ்டிக் காலத்துக்குரிய கலைப்படைப்புகளாக நாங்க என்ன செய்யலாம், சொல்ல முடியும். சரிதானே, ரைட், அதுவும் உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். நான் அடுத்த வினாக்கு நாங்க போகலாம். புலனறுவையில் அல்லது கல்விகாரை உத்தராம எனப்படுவது மகாயான பௌத்த எண்ணக்கர் அடிப்படையில் கட்டப்பட்ட சிலைமணம் பட்டிமாறன் சொல்லி அழைக்கப்படுவதாக நாங்க சொல்லுகின்றோம். இப்ப பார்த்த படங்களுடைய ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு நாங்க ஏற்படுத்தலாம். சம்டைம் இப்ப பார்த்த விஷயங்களுடைய படங்கள் உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்கும். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகள், அதாவது பார்த்த வினாக்கள்ல வந்து பதினோராவது வினா பாருங்க, தியான முத்திரையோடு வீராசனத்துல வந்து காட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். தியான முத்திரையில வீராசனம் இதுதான் அந்த நாங்க பாக்குற அந்த மகாமேகவன பூங்காவில் அகந்திருக்கப்பட்ட குப்தக்கலை சம்பிரதாயத்தை வெளிப்படுத்துகின்ற தியான நிலை புத்த சிலை. ரைட், இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல கால்களை பாருங்க, வீர ஆசன முறையில இடது காலுக்கு மேல வலது காலை வச்சு வீர ஆசனம் இருக்கைக்கு ஆசனம்னு சொல்றோம். கைகளால காட்டப்படுகின்ற அந்த முத்திரையிட மெசேஜுக்கு தியானம், இது தியான முத்திரைன்னு சொல்றோம். ரைட், இங்க அடுத்த படத்தை பாருங்க, பொன்னறிவில் இரண்டாம் சிவ தேவாலயம் ராஜராஜ சோழனுடைய மனைவிட ஞாபகத்திற்காக கட்டப்பட்டது என கருங்கல்லை ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது. சோழ கட்டடக்கலை செல்வாக்க தழுவி அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்த படம் லியானார்டோ டாவின்சிட பாறைகளில் கண்ணின் சொல்லக்கூடிய ஓவியம். அன்பார்ந்த மாணவர்கள், இந்த ஓவியம் வந்து ரெண்டு விதமாக வரையப்பட்டிருக்கு. ரெண்டு ஓவியம் வரையப்பட்டிருக்கு. ஒன்று லண்டன் தேசிய நூதன சாலையிலும் வைக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் நீல நிறம் சார்ந்த அமைப்புல இருக்கும். இது கோல்டன் எலோ சார்ந்து பேசப்படுகின்ற பொன்னிறம் சார்ந்து இருக்கிற இந்த ஓவியம் வந்து பேரிஸ் லூவர் நூதன சாலையில வைக்கப்பட்டிருக்குது. கேன்வஸ் துணியில வெண்ணெய் வர்ணம், அதாவது கேன்வஸ் துணியில வந்து தைல வர்ணத்தில் ஆயில் பெயிண்ட்ல வரையப்பட்ட ஒரு சித்திரமாக காணப்படுது. ரைட், அடுத்தது வைட் மாபிள் என வெண் பளிங்கை ஊடகமாக கொண்டு கிரேக்கத்துல ஹெலன்டிஸ்டிக் யுகத்துல அமைக்கப்பட்ட
எக்யோசாண்டர் பொலிக்லீடஸ் அதனோட தோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்பியால செதுக்கப்பட்ட மலைப்பாம்பிட்ட இருந்து தந்தையும் இரண்டு புதல்வர்களும் போராடுகின்ற காட்சியை சித்தரிக்கின்ற மிக முக்கியமான சிற்பம் லெகூன். அந்த சிற்பம் தான் இது. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி பட்டிமாறன் சொல்லக்கூடிய மகாயன பௌத்த சமயத்துடைய வழிபாடு இருந்ததாக கருதப்படுகின்ற பராக்கினபாகு மணல அமைக்கப்பட்ட ஒரே கட்பாறையில நான்கு புத்த சிலைகள் மூன்று நிலைகள்ல, முதல் சிலையும் இரண்டாவது வித்யாதர குகையில் இருக்கிற சிலையும் அமர்ந்த நிலை, நின்ற நிலை தான் ஆனந்த தேர் என்று சொல்றாங்க. அடுத்தது சயநிலை. அப்ப கட்பாறை ஒன்று அமைக்கப்பட்ட பட்டிமாறையாக இது காணப்படுது. அப்ப இந்த படங்களும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பகுதி பிள்ளைகள், இது நிறைய பிள்ளைகள் வந்து தவறு விடுகின்ற பிளவிடுகின்ற பகுதி. இதுல வந்து உண்மையிலே லேசான பகுதி வந்து இது வந்து தனம் ஆறு தொடக்கம் ஓலெவல் வரைக்கும் சித்திரக்கலையில படிக்கின்ற அருஞ்சொற்களோட அதாவது கலை சொற்களோட டேர்ம் வேர்ட்ஸோட சம்பந்தப்பட்ட வினாக்கள் தான் இது. அப்ப இதுல வந்து தமிழ் பாடத்துல நீங்க வாக்கியம் எழுதுன மாதிரி எழுதி வைக்கிறீங்க, இதுக்கு வந்து வாக்கியம் அமைக்கிறது இல்லை. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த கலை சொற்களை விளங்கி கொண்டு இதை தெளிவுபடுத்தி அதை எழுதணும். கலை சொற்களுக்கான விளக்கம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, மிக சுருக்கமாக எழுதுனா போதுமானதாக இருக்கும். அப்ப 16 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு அங்க கேட்கப்பட்டிருக்கிறது என்னன்னா சொல்லுடைய கருத்தை விளக்கும் வகையில முழுமையான ஒரு வாக்கியம் வீதம் எழுதுக. அப்ப இந்த சொல்லுடைய அந்த தன்மையை விளக்குகின்ற பொருளை விளக்குகின்ற வகையில தான் நீங்க எழுத வேணும். அப்ப மினாரா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்துப்பீங்க. ஒரு தினம் இஸ்லாமிய கட்டடக்கலையோடு தொடர்பட்ட ஒரு சொல்டான் வந்து மினாரான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இஸ்லாமிய கட்டடக்கலை பள்ளிவாசல்கள்ல உயரமாக அமைக்கப்படுகின்ற தூண் போன்ற கோபுர அமைப்பு எழுதுனா போதுமானது. இது பண்டைய காலத்துல வந்து அதான் ஒழிப்பதன் பொருட்டு நீளமாக உயரமாக அமைச்சாங்கன்னு, அது பிற்பட்ட காலத்துல பல்வேறு கட்டடக்கலையுடைய தாக்கத்தின் வெளிப்பாடு காரணமாக கூர்முனை கோபுரம் போல அழகான அழகிய நிறைந்ததாக அது கட்டப்பட்டது. பள்ளிவாசல்கள் இருமருங்கில அல்லது ஒரு பக்கம் வந்து உயரமாக அமைக்கப்படுகின்ற கோபுரம் போன்ற நீண்டமான ஒரு கட்டட அமைப்பு தான் நாங்க மினாரா அல்லது மினாரத் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அப்ப இந்த வினாவை நீங்க தெளிவா விளங்கியிருப்பீங்க. இந்த கேள்வி நல்லா விளங்கி கொண்டு அந்த கேள்விக்கேத்த விடைய சுருக்கமாக எழுதுங்க. பொய்யான விஷயங்கள் எழுதுறதை தவிர்த்து கொள்ளுங்க, அல்லது விளக்கம் இல்லாம போலியான சும தகவல்கள் எழுதாதீங்க. அதுக்காக வேண்டி நீங்க விட்டுட்டு டேஸ் பண்ணிட்டும் வர வேணாம். அதனால இந்த கேள்வியை எப்படியாவது எழுதுறதுக்கு பாருங்க. அப்ப இந்த வினா உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன். 17வது வினாவை நாங்க பார்க்கலாம். ரைட், 17வது வினை வந்து பாருங்க, திரிங்கு தலைய சொல்லக்கூடிய சொல். திரிங்கு தலைன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து சிங்கள கலை ஆக்கங்களிடையே அலங்கார ஆக்கங்களிடையே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிக்க நிறைந்த ஒரு அலங்காரமாக கருதப்படுது. இப்ப வக்கதெக்கன் சொல்லக்கூடிய அலங்காரத்தை முதல் முதலாவதாக சித்திர ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு படிப்பிச்சாரு. அந்த வக்கதெக்கவுடைய தொடர் வளர்ச்சியாக இறுதி வடிவமாக முடிகின்ற அலங்காரம் திரிங்கு தலைன்னு சொல்லக்கூடிய ஆக்கமாக புராதன அலங்கார ஆக்கமாக கருதப்படுது. இதை வச்சுக்கொண்டு நீங்க எப்படியாவது நீங்க எழுதினா போதுமானதாக இருக்கும். அடுத்தது பண்பாய். ஒருத்தரும் இலங்கையுடைய கலை கைத்தொழில பாய் பின்னல் மிக முக்கியமான ஒரு இடம் பிடிக்குது. என தும்பரடா தும்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் பாய் பின்னலுக்கு மிக பிரபல்யமான ஒரு இடமாயிருக்குது. பாய் பின்னல் ஈடுபடக்கூடிய ஆக்களை நாங்க கிண்ணறர் என்று சொல்லி சொல்லுவோம். பாய் பின்னலுக்கு பல்வேறுபட்ட மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுது. பண் பாயின் இருக்குது, இலைநார் பாயின் இருக்குது, என அதாவது நியந்த பாயின் இருக்குது, நியந்த சொல்லக்கூடிய புள்ளினத்தை வச்சுக்கொண்டு உருவாக்குற பாய் இருக்குது. அப்ப அதுக்கு உபகரணங்கள் நியந்த பொருவன் சொல்லக்கூடிய உபகரணத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இதை பிரதிபலிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியம் எழுதுவது பொருத்தமாக இருக்கும். கோபுரம் ஒருத்தரும் இந்து கட்டடக்கலையில கட்டுமானத்துல வந்து முகப்புல அதாவது நுழைப்பகுதியில வந்து விக்கிரகங்களோட பல்வேறு அந்த மூல உருவங்கள் தவிர்ந்த அந்த சிலைகளுடைய அந்த விக்கிரகங்களோட அங்க விக்கிரகங்களுடைய பல்வேறு பரிமாணங்களை சிற்பங்களாக அதுல வந்து நிறைச்சி காட்டப்பட்டிருக்கிற அந்த விமான அமைப்பு உயரமான ஒரு கட்டடமாக கருதப்படுது. ரைட், இப்ப அதை நாங்க படத்துல பார்த்தவங்களுக்கு விளங்கமாக இருக்கும். அடுத்தது அரக்கு கைத்தொழில். ஏன்னா அரக்கு கைத்தொழில் என்பது அதாவது லாக்ஷ கர்மாந்தன் சொல்லி சொல்லுவோம். அதுல வந்து கோணரக்கு தலக்கிரி அரக்குன்னு ரெண்டு விதமான அரக்கை பத்தி பேசுவாங்க. அந்த அரக்கு கைத்தொழில ஒரு வகை அந்த கம்பெடியான்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துல இருந்து, அதே போல
கோன் ஹிங்குரு போன்ற மரத்துல இருந்து என்ன செய்வான்னு சொன்னா அதுல வாழுகின்ற வண்டிலிருந்து ஒரு திரவம் வந்து சேகரிக்கப்படும். அந்த திரவத்துல இருந்து எடுக்கிற மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா இந்த அரக்கை நாங்க பார்ப்போம். இந்த அரக்கை தயாரிக்கிற ஆக்களுக்கு ஈவடுவா அல்லது ஹங்கி திவசம் சொல்லி சொல்லுவோம். இது பல்வேறு தொழில முக்கியத்துவம் பெற்ற ஒரு கலைக்கை தொழிலா இலங்கையில காணப்படுது. அந்த பூச்சிகளிலிருந்து வெளியாகிற அந்த அரக்கு மூலமாக உருவாக்குன்ற அரக்கு. இந்த வேலை நாங்கள் ரெண்டு விதமாக பிரிப்போம், பட்டல் வெட நியப்பொத்து வெட, சரியா? பட்டறை வேலை நகவேலைன்னு சொல்லி நாங்கள் பிரிப்போம். அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். இதை பிரிதி பிழிக்கிற அளவுல ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமானதாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்ததாக நாங்கள் வரலாம் பிள்ளைகள். இதுவரைக்கும் பார்த்த படிச்ச விஷயங்கள் அந்த நோட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய படங்களை நாங்கள் பார்ப்போம். உலக நாடுகள்ல இஸ்லாம் வந்து பரவலாக வாழுகின்ற ஒரு சமூகமாக இருக்குது. அந்தந்த கலாச்சாரத்தோட தழுவியதாக அவர்களுடைய கலை பண்பாடுகள் வளர்ச்சி அடைகிறத விருத்தி அடைகிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில இந்த இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு இடமாக இருக்கிற மஸ்ஜித் என பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கின்ற பணி பிற்காலங்களில் உருவாக்கப்பட்டது. உயரமான கோபுரமாக கூடமாக அமைக்கப்படுகின்ற அந்த கட்டடத்தை நாங்கள் மினாரா அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இதுதான் அந்த மினாரா அந்த பகுதி. இது வந்து டோம் குப்பா அல்லது குபான்னு சொல்லி சொல்லுவோம், குவி மாடம் என்று சொல்லுவோம். அதாவது வழக்கின் வர வந்து இப்படி ஒரு குவி மாடம் போல அமைப்புல காட்டப்பட்டிருக்கு. சரிதான், அப்ப இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய பகுதி. இதுவரைக்கும் படிச்சதுல உள்ள படங்களாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆசிரியர் சித்ராசி தன் மாணவர்களுக்கு முதலாவது பழக்குகின்ற பயிற்சி அலங்காரம் வக்கதெக்கதுடைய அடுத்த வளர்ச்சி லிய வேலை கொடின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்ததாக திருங்கி தலைன்னு சொல்லக்கூடிய சிக்கல் நிறைந்த வடிவம். இறுதியாக ஆசிரியர் பழக்குகின்ற அலங்கார அழகாக காட்டப்பட்டிருக்கு. இந்து கட்டுமானங்கள்ல வந்து கோயில் கட்டுமானங்கள்ல விக்கிரகங்களை வைக்கிற நுழைவாயில் அமைக்கப்படுகின்ற நீண்டமான கலசங்கள் அமைப்பதற்காக அமைக்கப்படுகின்ற நீண்ட ஒரு கட்டட அமைப்பு கோபுரம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ராஜராஜ சோழனுடைய உயர்ந்த கோபுரத்தை நாங்க பார்க்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்களை நாங்க சொல்லக்கூடியதான் இருக்குது. ரைட், அடுத்த வினா பாருங்க பிள்ளைகள். ஓரளவுக்கு உங்களுக்கு இலகுவாக இந்த வினாக்களை விடையளிக்கலாம். பலர் அதிகமாக விடையளிக்கிற பகுதியாக காணப்படுது. இதுல வந்து 21 தொடக்கம் 25 வரையான வினாக்கள்ல வந்து ஒளிப்படங்கள், படிக்கப்பட்ட பாடத்துல உள்ள ஒளிப்படங்கள் தரப்பட்டிருக்கும். அதோட நெருங்கிய ஒரு உருவம் வந்து ABCDEயா தரப்பட்டிருக்கும். அதை தெரிவு செஞ்சு நீங்க அந்த ஆங்கில எழுத்து வந்து புள்ளி கோட்ல எழுதணும். இதுதான் உங்களோட சவால். ரைட், இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், இது ஒரு கலைஞனுடைய இருவேறு படைப்புகளை தரலாம், அல்லது ஒரு படைப்புடைய இருவேறு பகுதிகளை தரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரே ஊடகத்தை ஒரே காலத்தை என ஒரே மரபை தழுவிய அந்த சம்பிரதாயத்தோடு தொடர்பட்ட படைப்புகளை தொடர்புபடுத்த தரலாம். அப்ப நீங்க மிக முக்கியமாக அனுசரித்து இந்த வினாக்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இது ஒரு இலகுவான பகுதி. முதலாவது பாருங்க, 21வது நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். மறுமலர்ச்சி கால வைட் மார்பல் கலைஞர் சொல்லப்படுகின்ற ஒரு கலைஞர் தான் யார் என்று சொன்னா மைக்கேல் ஆஞ்சலோ. மைக்கேல் ஆஞ்சலோடைய சிற்பங்கள்ல டேவிட் தாவூதுன்னு சொல்லக்கூடிய பைபிள்ல வரக்கூடிய கோலியாத் அரசனை அந்த அரக்கனை கொன்றொழி கற்கவினால வந்து கொன்றொழித்த அந்த இளைஞன் அந்த வீரனை பற்றி பேசப்படுது. அவருடைய அந்த வைட் மார்பல் சிற்பம் தான் அது. ரைட், அவருடைய இந்த சிலையுடைய கைப்பகுதி இங்க டியா காட்டப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, ஒரே படைப்புடைய இருவேறு பகுதியாக நாங்க அதை பார்க்கலாம். அப்ப டி என்பது பொருத்தமான விடை. அடுத்தது பொன்னர்வேயில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாயன்மார்கள். நாயன்மார்களுடைய யாருன்னு சொன்னா இந்து சமயத்துக்காக பாடுபடுகின்ற தொண்டு ஆட்டுகின்றார்கள் நாங்கள் நாயன்மார்கள் சொல்வோம். அப்படிப்பட்ட நாயன்மார்களாக இருக்கின்ற காரைக்கால் அம்மையாருடைய படிமம் ஒன்று பொருளறுவை காலத்தைச் சேர்ந்த 5 சிவதேவாலயத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இது தற்பொழுது அனுராதபுர நூதன சாலையில வைக்கப்பட்டிருக்குது. இது வந்து மெலிந்த விகாரமான தோல் அமைப்போட காட்டப்பட்டிருக்குது இசைப்பதை போல. அது வந்து ஒரு வார்ப்பு வெண்கல சிலையாக காணப்படுது. 12 நூற்றாண்டுக்குரியதாக காணப்படுது. அந்த சிலையுடைய பகுதியை தான் இதுல காட்டப்பட்டிருக்குது. அதாவது இது தலைப்பகுதி, இது வந்து கைப்பகுதி இசைப்பதை போல. இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் நான். அடுத்து நான் ஏற்கனவே சொன்னது போல கல்விகாரை உத்தராமையின் சொல்லக்கூடிய அந்த விகாரையில காணப்படுகின்ற நின்ற நிலை சிலை, ஆனந்த தேருடைய சிலை, பரதுக்க துக்கித்த முத்திரையை காட்டுவது அவருடைய காலம் அதனுடைய. அப்ப இதும் அந்த இதுவரைக்கும் பார்த்த மூன்றும் ஒரே கலைப்படைப்புடைய இருவேறு பகுதிகளாக நாங்க பாக்குறோம். உங்களுக்கு தெரியும் சாஞ்சி கட்சதுக்கல்கள் வந்து சாஞ்சி தூஃபில அதை சுட்டி காணப்படுகின்ற தோரணங்கள்ல காட்டப்பட்டிருக்குது. தோரணத்துல உள்ள கிடையான பாலங்கள்னு சொல்லக்கூடிய அதுல பனையோலையை போன்று சுருண்டு காட்டப்பட்டிருக்கிற வடிவம் அது ஒரு பகுதி. அதுக்கு மேலால காட்டப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு பகுதி தான் திரிசூலம் போன்ற ஒரு தட். அப்ப இதுவும் ஒரு கலைப்படைப்புடைய இருவேறு பகுதிகளாக நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்க பாக்குறோம். அடுத்ததாக நாங்க பார்க்கலாம் இலங்கையுடைய மரச்சதுக்களுக்கு மிக பிரபல்யமான இடமாக கருதப்படுகின்ற எம்பக்கு தேவாலயம்.
என்ன மறைச்சதுக்களுக்கு பிரபலியமாக கருதப்படுது. தெல்மடம் மூலாச்சாரியர் போன்ற அவருடைய கலைஞருடைய சீடர்களோட அவர் செதுக்கி இருக்கிறாரு. அப்ப மல்யுத்த வீரன் சொல்லக்கூடிய அந்த செதுக்கல் ரெண்டு பகுதி, அதுல ஓரத்துல காணப்படுகின்ற அலங்காரங்களும் இதுல செதுக்கப்பட்டிருக்குது. அப்ப அன்பார்ந்த மாணவர்களே, அப்ப இந்த பகுதி உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அந்த படத்தை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த டேவிட் சிலையுடைய இருவேறு பகுதிகள் தரப்பட்டிருக்குது. ஆனந்த தேர் என்று சொல்லப்படுகின்ற முழுப்படைப்பு சிற்பமாக கருதப்படுகின்ற கருங்கலை ஊடகமாக கொண்ட நின்ற நிலை புத்த சிலை, கல்விகார உத்தராமையில காணப்படுகின்ற சிலையுடைய இருவேறு பகுதிகள் தரப்பட்டிருக்குது. அதே போல எம்பக்க தேவாலயத்துடைய மல்யுத்த வீரனுடைய இருவேறு பகுதிகள் தரப்பட்டிருக்குது. அதே போல சாஞ்சி தோரணத்துல காட்டப்படுகின்ற செதுக்கல்களை இருவேறு பகுதிகளும், அந்த புலனறிவில் அகழ்ந்திருக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாருடைய அந்த ஆக்கத்துடைய படிமத்துல இருவேறு பகுதிகளும் தரப்பட்டிருக்குது. அப்ப இந்த பகுதி உங்களுக்கு கிளியர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ரைட், அடுத்த பகுதிக்குல நாங்க போகலாம். ரைட், 26 தொடக்கம் 30 வரையான ஒரு பகுதி. 26 தொடக்கம் 30 வரையான வாக்கியங்கள்ல வந்து இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை அல்லது சொற்களை கொண்டு நீங்க பூரணப்படுத்தணும். அப்ப இது உங்களோட நீங்க நோட்ஸ்ல படிச்ச பகுதிகளா இருக்கும். அதுல மிக முக்கியமான ஒரு சொல் ஒன்று விடுபட்டிருக்குது, அதைத்தான் நீங்க இந்த இடத்துல பார்க்க போறீங்க. சிவபெருமானின் முன்மாதிரியாக, அதாவது மூல வடிவமாக கருதப்படுகின்ற கொம்பு கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரிக்கின்ற அந்த முத்திரையானது பசுபதி அல்லது முந்து சிவன் என்று சொல்லி சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து அகழ்ந்திருக்கப்பட்ட மொஹஞ்சதாரோ ஹரப்பா போன்ற பிரதேசத்தில் ஏராளமான ஆரம்ப கால வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. தாமரை தண்டின் வடிவத்தை அழகிய நுட்பத்துடன் பயன்படுத்தி புலனறிவு காலத்துல கலைஞர்களின் தனித்துவமான படைப்பாக வந்து நிசங்கலதா மண்டபம் காணப்படுது. அப்ப தாமரை மொட்டு வடிவ தண்டின் தூண்டு சொன்னாலே உங்களுக்கு புலனறிவையில உள்ள நிசங்க மண்டலம் அமைக்கப்பட்ட நிசங்கலதா மண்டபம் தான் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். கண்டி காலத்துக்குரிய தம்புளை விகாரையில் ஓவியங்கள் வரைந்த பெருமை நீலகம்மான பரம்பரையைச் சேர்ந்த ஓவிய பரம்பரைத்தான் சாரும் என்பது மிக முக்கியமான விஷயம். ஐரோப்பாவில வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்களிடையே 17 நீளமான எருதுடைய உருவம் லெஸ்கோ என லெஸ்கோ குகையில, பிரான்ஸ்ல உள்ள லெஸ்கோ குறையில குகையில அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து காளைகளின் மண்டபம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குகையாக காணப்படுது. பைசன் எருது போன்ற பிரமாண்டமான எருதுகள் எல்லாம் இங்க வரையப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். பொருளறிவையில திவங்க பிலி மகேன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கருவறையில காணக்கூடிய ஓவியங்கள்ல தேவ ஆராதனா, தேவ ஆராதனின்னு சொல்லக்கூடிய ஓவியமும், சங்கசபுரத்துக்கு புத்தர் ஏணியில இறங்கி வார காட்சியும் ஓவியமாக வரையப்பட்டிருக்குது. பழைய ஓவியமாக நாங்க சொல்லலாம். அப்ப இந்த வினா உங்களுக்கு தெரிஞ்ச பகுதின்னு நினைக்கிறேன். அதோடு சம்பந்தப்பட்ட சில படங்களை நாங்க பார்க்கலாம். அடுத்த வினாக்களுக்கு நாங்க போகலாம். 31 தொடக்கம் 35 வரையான வினாக்களுக்கு FGHIJ ஆகிய ஒளிப்படத்தை அடிப்படையாக கொண்டு விடைகளை எழுதுக. ரைட், உங்களுக்கு தெரியும் F என்ற படத்தை பத்தி சொல்றதாக இருந்தால் அந்த படத்தை பத்தி, இந்த படங்களை பத்தி நான் சுருக்கமான ஒரு அறிமுகம் உள்ளதாரணம். அப்ப உங்களுக்கு இலகுவாக இந்த வினாக்கள் அழுகக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். புலனறிவி காலத்துல ஏராளமான இந்து சமய மூர்த்தி சிலைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுல அகழ்ந்தெடுக்கப்பட்ட மிக முக்கியமான சிற்பம் தான் விநாயகருடைய சிலை. 12 சேர்ந்ததாக கருதப்படுகின்ற இந்த சிலை பிள்ளையாருடைய உருவம் என 5 இலக்க இந்து ஆலயத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்குது. வெண்கலத்தை ஊடகமாக கொண்டு வார்ப்பு நுட்ப முறையில அமைக்கப்பட்டிருக்குது. ரைட், அப்ப தாமரை மலர் மீது ராஜ லீலாசன பாங்கல வந்து அமைஞ்சிருக்கிறாரு. ரைட், அப்ப அதுல வந்து தித்திமுத்தின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான பண்புகள் இதுல சொல்லப்படுதுன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட், இதை நீங்க நினைப்புல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது, இந்தியாவுல குஷான அரச வம்சத்திட தோன்றிய கனிஷ்க அரசனால காந்தார கலைமரம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அவங்க வந்து புத்தரை முதன் முதலாவதாக மனித உருவத்துல வடிவமைச்ச கலைஞர்களாக சிற்பிகளாக கருதப்படுறாங்க. அதுல துஷ்கரஸ்கிரியாவ கடும் துறவுன்னு சொல்லக்கூடிய அந்த சிற்பம் மிக முக்கியமான ஒரு சிற்பம். சரிதானே, அந்த இதுதான் அந்த சிற்பமாக கருதப்படுது. ரைட், புத்தருடைய கடும் துறவை காட்டுறதுக்கான முயற்சியாக அதை எடுக்கலாம். அடுத்தது வந்து GS ஃபெர்னாண்டோ, உங்களுக்கு தெரியும் வாட்டர் கலர் நீர்வண்ணத்தை பயன்படுத்தி ஓவியம் வரையக்கூடிய ஒருவர், ஓட்டிச்சூடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஓவியம் அவரால் வரையப்பட்டது. இப்ப கொழும்பு கலாபவனத்துல வைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, எகிப்திய கலையில அரசன் சொல்வதை காது தாழ்த்தி கேட்டு எழுதுகின்ற பட்டய கணக்காளர்னு சொல்லப்படுகின்ற ஒரு சுண்ணக்கலை ஊடகமாக கொண்ட ஒரு ஆண் சிற்பம், இது எகிப்திய கலையில ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய அழைக்கப்பட்டதுனே. ரைட், அடுத்தது வந்து 16 குகையில காணப்படுகின்ற மலரேந்திய மாது போன்ற உருவங்கள் அதிகமாக அஜந்தா குகை ஓவியங்கள்ல வந்து வரையப்பட்டிருக்குது. அப்படி வரையப்பட்ட ஓவியங்கள்ல வந்து அப்சரான் சொல்லக்கூடிய ஓவியம் வந்து 17 குகையில வரையப்பட்டிருக்குது. இது சீகிரியாவில் உள்ள ஓவியங்களை தழுவி காணப்படுவதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது ஃப்ரெஸ்கோ செக்கோ அல்லது டெம்பரா முறையை தழுவி வரையப்பட்டிருக்குது.
ரைட் காய்ந்த பிறகு சுதை ஓவியமாக காட்டப்பட்டிருக்குது. பெண்களுடைய அழகு இயல்பு நிலை காட்டப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். இதை வச்சுக்கொண்டு இந்த வினாக்களுக்கு நீங்க இலகுவாக நீங்க விடை எழுதலாம். அதனாலதான் நான் முதல்ல அந்த படங்கள் தொடர்பான வினாக்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறேன். முதலாவது பாருங்க, எஃப் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள இந்து சமய கடவுளின் உலோக சிலையானது எந்த நுட்பத்தை தழுவி அமைக்கப்பட்டது? அப்ப அச்சு வார்ப்பு அல்லது வார்த்தை உருக்கி வார்த்தல் போன்ற ஏதாவது ஒரு விடையை நீங்க எழுதினா போதுமானதாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள், ஜி எழுத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்கை பண்புகளை சித்தரிக்கும் காந்தார சிலையானது எந்த மனுடைய காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது? குஷான அரச வம்சத்துல கனிஷ்கன் கனிஷ்க அரசு என்று போட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எச் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள நீர்வர்ணத்தை சித்திரத்தை வரைந்த கலைஞர் ஜி எஸ் பெனார்ந்தோ சொல்லக்கூடிய ஒரு கலைஞர். அடுத்தது ஐ எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள தனது எஜமான் சொல்வதை கேட்டு எழுத தயாராக இருக்கின்ற மனிதரை சித்தரிக்கும் எகிப்திய சிற்பமானது எந்த ஊடகத்தினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது? சரிதானே, சுண்ணக்கல்லை ஊடகமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். அடுத்தது ஜெய் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள அப்சரா ஓவியமானது எந்த வகை வரைதல் நுட்பத்தை கையாண்டு வரையப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா டெம்பரா அல்லது உலர் சார்ந்த நுட்பத்தை தழுவி வரையப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். ரைட், இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் பிள்ளைகள். இறுதியான பகுதி பாருங்க, இந்த ஓவியத்தை பத்தி நான் முதலாவது உங்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்துறேன். அதுக்கு பிறகு நீங்களே அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி அந்த விடைகளை தெளிவான முறையில கொண்டு சேர்ப்பிக்கலாம். உங்களுக்கு தெரியும், உலக கலை வரலாற்றுல நவீன ஓவிய மேதை அப்படின்னு அழைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒருவர் தான் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பப்லோ பிகாசோ. இவரால் 1907 வரையப்பட்ட ஓவியத்துல பேர், இந்த ஓவியத்துல பேர் தான் அவிக்னன் யுவதிகள். ரைட், இந்த அவிக்னன் யுவதிகள்னு சொல்லக்கூடிய ஓவியம் எதை சொல்லுதுன்னு சொன்னா, அதாவது பரசிலோனியாவுல காணப்படுகின்ற ஒரு வீதியில வசிக்கின்ற 5 விலை மாதர்களுடைய வாழ்வியலை சித்தரிக்கின்ற கருப்பொருளாக கொண்டது. அவருடைய அக வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. வெளி வாழ்க்கை பகட்டாக கலபுல்லாக இருந்தாலும் கூட அவருடைய அக வாழ்க்கை வந்து சோகம் நிறைந்தது காட்டுவதற்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, கியூபிசம் சொல்லக்கூடிய கணித கேத்திர கணித வாதங்களை பயன்படுத்தி உருவங்களை சிதைவடைய செய்து நவீன பாணியில ஓவியம் வரைஞ்சிருக்கிறார். அப்ப அதுல 5 பெண்களுடைய மனநிலைகள் பேசப்படும். அதுல வந்து பைபீரியன் ஆர்ட்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டுடைய முகமூடி வேடமுக கலைய பயன்படுத்தி அதுல குறியீட்டு தன்மை காட்டப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்ப கேன்வஸ் துணில தைல வர்ணத்துல வரையப்பட்ட இந்த ஓவியம் வந்து மிக முக்கியமான ஒரு மடைமாற்றமாக ஓவியமாக ஆழ்ந்த சிந்தனையை சொல்லுகின்ற ஒரு ஓவியமாக கருதப்படுது. மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஓவியத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரே தளத்துல 5 பெண்களுடைய அந்த விஷயத்தை கொண்டு குவிக்கிறதாகவும் அவங்களுடைய வியூ ஃப்ரண்டல் வியூ முன்பக்கமும் பக்கவாட்டு பார்வையிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாங்க சொல்லலாம், பிரகாசமான நிறங்களை பயன்படுத்தி அவர் வரைஞ்சிருக்கிறார். இப்ப நாங்க பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த வினாவை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வர்ண ஓவியத்தை இனம் கண்டு அதன் கலை பண்புகள் பகுப்பாய்வு செய்யும் விதத்தில் 36 தொடக்கம் 40 வரையாக தரப்பட்டுள்ள உப தலைப்புகளுக்கு பொருத்தமாக 5 வாக்கியங்கள் எழுதுக. தனித்தனி சொல்லினால் விடையளித்தல் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாதுன்னு போட்டிருக்கிறது. அப்ப தனித்தனி சொல்லால் எழுதாம ஒரு வாக்கியமாக எழுதணும். சரிதானே, உதாரணமா கலைஞர் தொடர்பாக பப்லோ பிகாசோன்னு தனி சொல்லால எழுதி வைக்கிறது இல்லை. அப்ப என்ன செய்யணும், இந்த ஓவியம் பப்லோ பிகாசோ என்ற கலைஞரினால் வரையப்பட்டுள்ளது. சரிதானே, அடுத்தது கருப்பொருள் சித்திரிப்பு என்ன, என்னத்தை பத்தி அது சித்திரிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஸ்பெயின் நாட்டுல உள்ள பரிசிலோனியா வீதியில வசிக்கின்ற விலை மாதர்களுடைய அகவாழ்வை சித்திரிக்கிறது. அப்படி ஒரு வாக்கியம் எழுதணும். ஒழுங்கமைப்பு கம்போசிஷன் எப்படி இருக்குது பிள்ளைகள், அந்த ஓவியத்தை எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான்னு சொன்னா, கேன்வஸ் துணில தைல வர்ணத்துல பெண்களுடைய உருவங்களை கியூபிச பாணில கேத்திர கணித சிந்தனையில வந்து உருவங்களை ஒழுங்கமைச்சிருக்கிறாரு. முன் பக்க பார்வையில அது சித்திரிக்கப்பட்டிருக்கு. செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன செல்வாக்கு அதிகமா தாக்கம் செலுத்திருக்குன்னு சொன்னா, ஆப்பிரிக்காவில பைபேரியனுடைய வேடமுக கலையுடைய தாக்கம் இதுல காட்டப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான பண்பாக நாங்க சொல்லலாம். இது உணர்வு வெளிப்பாடுகளை பார்த்து சொல்லுகின்ற பொழுதும் விலை மாதர்களுடைய உள்ளார்ந்த சோகம் கவலை வேதனை போன்ற விடயங்கள் இதுல சித்தரிக்கப்படுறதை நாங்க பாக்குறோம். சரிதானே, அப்ப இந்த விஷயங்களை நீங்க எழுதி கொண்டா போதுமானதாக இருக்கும். ரைட்,
நல்லது மாணவர்களே, நாம் இதுவரை 2019 காப்போத்த சாதாரணத்தர பரீட்சையில் இடம்பெற்ற வினாத்தாள் ஒன்றை மீட்டி பார்த்தோம். இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும், பிடித்திருக்கும் என நம்புகின்றோம். இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதுவரைக்கும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த அறிவை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதற்காக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை நன்றி.